ஸோ சிச்சார் பீபிள்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தேடி தேடி அலைஞ்சி அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காண்டாக்டை வாங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரோட்டில் மூணாவது ஓப்பன் பண்ணோம், திருச்சியில் நாலாவது மாதம் ஆகிட்டு, ஒரு ரூபா கூட இதில் நாங்கள் எடுக்கலை. தொடையில் துண்டு பாஞ்சிச்சு, இலங்கையை சுற்றி நான் கத்தறி அழுகிறேன். உண்மையே மூணு தெய்வத்தை வேண்டுனே, அப்போ கூட ஒரு 100 வகைக்கு மேலே இருக்கும். உங்கள் மீனவன் வணக்கம். வணக்கம், நான் எப்படிண்ணா இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அண்ணா, இப்போ எனக்குன்னு இல்லை, இப்போ எங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட்ண்ணா, உங்கள் மீனவன் அப்படின்ற ஒரு நேம் வந்து எப்படிண்ணா வந்துச்சு? உங்கள் மீனவன் அப்படின்னு சொல்கிற நேம் எப்படி வந்துச்சுன்னா, முதல்ல உங்கள் மீனவன்னா நான் வந்து டிக்டாக் தான் முதல்ல பண்ணேன். டிக்டாக்னா எப்படின்னா, எல்லாரும் சும்மா பொழுதுபோக்குக்காண்டி இந்த பாட்டுக்கு சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடி பண்ணுவாங்க. அப்போ நான் வந்துக்கிட்டு கடலுக்கு போயிட்டு வரும்போது வரும்போதுலாம் அதை சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரும்ல, பார்க்க நம்மளும் பண்ணணும். ஆனால் நமக்கு பெருசாக அந்த ரியாக்ஷன் இதெல்லாம் காட்ட தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவேன், சும்மா ஏதாவது ஒன்று பண்ணுவேன், மொக்கையாக இருக்கேன், யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்படியே தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை என்ன பண்ணேன்னா, கடலில் வந்துக்கிட்டு ஒரு சுறா வந்து நான் தண்ணியில் பாஞ்சு பிடிச்சிட்டு வந்துட்டேன். அதை வந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். அப்போது அது பின்னாடி அதுக்கு கொம்பன் சுறா அந்த சாங்ஸை பின்னாடி போட்டு வேட்டையாடும் கடல் ரசானா அப்படின்னு சொல்லி அதை பாட்டு நல்லா பாருங்க. ஒரு பாட்டு அப்படிலாம் இல்லை, ஏதோ அந்த பாட்டை வந்துட்டு நான் போட்டு பண்ணேன்னா அது வந்து செம்ம வைரலாகிச்சு. அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா சுறாவை வந்து எல்லாரும் சும்மா கிராபிக்ஸ் மூலயமாவோ அப்படி இப்படி தான் பிடிப்பாங்க. அப்போ நான் தண்ணிக்குள்ள பாஞ்சு பிடிச்சதை வந்துட்டு எல்லாரும் ஆச்சரியம் பார்த்து கமாண்டில் வந்து கீழே வந்து அப்பவுமே எனக்கு தெரிஞ்ச பரவாயில்ல. ஒரு புதுசாக போட்டது ஒரு 100,000 பேர் லைக்கே பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை. அப்போ கமாண்டை பார்த்தா ஒரு 3000 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணி, எப்படின்னு இதை பிடிச்சி உங்களை சுறா கடிக்காதா என்ன அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியமாக கேட்டாங்க. அது வந்து ரொம்ப வைரலாகிச்சு. அப்போ நான் யோசித்தேன், இது நிறைய பேர் பார்க்காங்களே, இப்படி இதை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் சாதாரண செய்கிற விஷயம் தானே, கடலில் எவ்வளையோ நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணுற விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாள் நான் கடலில் என்னென்ன பண்ணுவோன்னா அதை ஃபுல்லாக அதில் நான் டிக்டாக்ல சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு மலை மலை மலைன்னு ஃபாலோவர் கூடினாங்க. கிட்டத்தட்ட டிக்டாக்கில் ஒரு 600,000 பேர் ஃபாலோ பண்ணிக்கிருந்தாங்க. அப்போது அந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கடல் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்தாங்க. நம்ம வீடுகளெல்லாம் இருக்கிறத பார்த்தா, ஏன் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் யூடியூப் ஆரம்பிங்க, அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணா, இதுக்கு ஒரு தனி அடையாளம் வைக்கணும்னா எப்படி நம்ம சொல்லலாம்னு சொல்லும்போது, நான் வந்துக்கிட்டு உங்கள் மீனம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மக்களாக சொல்கிறாங்க, நீங்கள் வணக்கம் சொல்லி சொல்லுங்கண்ணே நல்லா இருக்கும்ண்ண தமிழில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வணக்கம் உங்கள் மீனவன், வணக்கம் உங்கள் மீனவன். இந்த விஷயந்தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் அதை நீங்கள் சொல்லுங்கள், அந்த குரலில் சொல்லும்போது தான் ரொம்ப நல்லா. இன்னொன்று, இந்த விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது காரணம், மைண்டில் ஏறினது காரணம், கடல் மேலே ரொம்ப காற்றாக இருக்கும். அப்போ நான் எனக்கு மைக்கு வைக்கணும் இப்படிலாம் எதுவுமே தெரியாது. முதல்ல நான் ஒரு செல்லு வச்சுருப்பேன், அந்த செல்லை வச்சு வீடியோ எடுக்கும்போது இந்த காற்றுல மீறி நம்ம சவுண்டு கேட்கணும்னா ரொம்ப கத்தி சொல்லுவேன். அந்த கத்தி சொல்கிற விஷயம் எல்லாருக்குமே மூளையில் ஏறி அந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன விஷயம் அந்த கருத்தை சொன்னனாலும் அதில் கத்தி சொல்லுவேன்னா ரொம்பவே ரசித்து, அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்லேயே வந்தேன். டிக்டாக்லேருந்து நம்மளை யூடியூப்பில் வந்தது தான் இன்றைக்கி நமக்கு எல்லாமே. இது சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. உங்கள் மீனவன் அப்படின்ற ஒரு நேம் வந்து இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குன்றது வந்து இன்னைக்கு தான் தெரியுது எனக்கும் சரி, ஸோ பார்க்குற ஆடியன்ஸுக்கும் சரி. இப்போ கடலுக்குள்ளே போகிறீங்கள, ஸோ ஒரு வாரத்துக்கு எத்தனை விலாகுன்னு பிளான் பண்ணுவீங்கண்ணே? ஒரு வாரம் ஒரு நாளைக்கு எத்தனை விலாகுன்னு பிளான் பண்ணுவீங்கண்ணே? நான் கடலுக்குள்ளே போகிறேன்னா எந்த பிளானுமே இருக்காது. இன்றைக்கி இதை எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு நான் போகும்போது அங்கே என்ன கண்ணில் படுதோ அதுதான். இப்போ நான் எந்த ஐடியாவும் பண்ண மாட்டேன். சில டைமில் ரொம்ப நான் போகும்போது இருட்டிலையே எடுக்கணும்னு நினப்பேன். ஆனால் ரொம்ப டயர்டில் அந்த இருட்டில் எடுக்காமல் கூட தூங்கிடுவேன். ஆனால் பின்னாடி பகலில் என்ன விஷயம் கிடைக்குதோ, ஏதாவது ஒரு மீன் வரும், இல்லைனா ஏதாவது ஒரு கடலில் ஏதாவது ஒன்று மிதந்து போகும், இல்லை கடலில் டபக்குன்னு ஒரு மீன் சாப்பிடுவோம். மீன் சாப்பிட்றக்க அடுப்பு எரியலைன்னா தட சரட்டுன்னு அடுப்பே இல்லைன்னா எப்படி சாப்பிடுவோம், சைலன்சரில் மீனை சுட்டு சாப்பிடுவோம். இந்த சைலன்சரில் மீன் சுட்டு சாப்பிட்றது செம்ம ஹிட் ஆகிச்சு.
எல்லாருக்குமே ஆச்சரியமாச்சு. நம்ம மீனை வந்து எப்படி எப்படியோ சமைச்சு சாப்பிடுவாங்க, இவங்க என்னடா போட்டில் ஓடுற அந்த இன்ஜின்ல அந்த மீனை வச்சு சுட்டு சாப்பிட்றாங்க. இது வந்து எல்லாருமே ரொம்ப ரசிச்சாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? சைலன்சர்ல இது இல்லை, காலங்காலமாக மீனவர்லாம் சைலன்சர்ல தான் சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் சும்மா எப்பவும் நாங்கள் காலங்காலமாக பண்ணுற ஒரு விஷயத்த நான் சுட்டு சாப்பிட்டு தான் காமிச்சேன். அது எல்லாருமே என்னப்பா இவங்க எதுலாம் சொல்லி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் இன்றைக்கி உங்கள் மீனவன் கேட்குற விஷயத்தை எந்த அளவுக்கு கேட்காங்களோ என்னட்டு தனியாக தனித்துவமாக கேட்குறது. அதுலேயே நீங்கள் பெஸ்ட்டு நான் அந்த சைலன்ஸில் மீன் சுட்டு சாப்பிட்றதும் அந்த கஞ்சி குடிக்கிறது அப்படின்னு. ஏன்னா கடல்னாலே கஞ்சி தான், நாங்கள் எப்போவுமே கஞ்சி தான் கொண்டு போவோம். ஏன்னா சோறு ஆக்கிட்டு போக மாட்டோம், எதுவுமே பண்ண முடியாது, அதனால் கஞ்சி தான் கொண்டு போவோம். அந்த ஏன்னா எங்களுக்கு நமக்கு டைம் கிடைக்காது, நாங்கள் பிளான் பண்ணி போவோம். வாரத்தங்களும் மாசத்தங்கள்லாம் சமையல் கொண்டு போவோம், நமக்கு அதுக்கு தகுந்த ரெஸ்ட்டும் கிடைக்கும், சமைப்போம். ஆனால் ஒரே நாளில் போய் மீனை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போனால் வீட்டிலேருந்தே நாங்கள் சமைச்சு கொண்டு சோறுகள்லாம் கொண்டு போக மாட்டோம். கஞ்சியை வீட்டில் ரெடி பண்ணி அந்த இதை கொண்டு போயிடுவோம். ஏன்னா சோறுனா கெட்டு போயிடும், சோறுனா தண்ணி விட்டு வீணாக போயிடும். பழைய கஞ்சினா ரெண்டு நாள் ஆனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பழைய கஞ்சியை வந்து இன்ன வரைக்கும் கேட்பாங்க. இன்றைக்கி பொறிச்ச மீன் கொண்டு வந்த இடத்துல விட நிறைய பேர் பழைய மீன் கொண்டு வந்து பழைய கஞ்சி கொண்டு வந்திருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு. அந்த பழைய கஞ்சி தான் உங்களோட இந்த கஞ்சி செய்கிறத ஒரு விளாக எடுத்து போடலாம் வேணே எப்படின்னு அதான் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா தோணலை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னிலேருந்து நானும் கண்டிப்பாக. ஐயோ சாரி சாரி, இதுக்கப்புறம் அப்புறம் வேலை கொடுக்க மாட்டாங்க எனக்கும். சரி ஓகே, நல்ல பரவாயில்ல, வந்துக்கிறீங்க நம்மளோட சேர்ந்துக்கிறீங்க. ஐடியா கொடுக்கல காசுமீடு தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நிறையா தெரியும் உங்களுக்கு அந்த கடலை பற்றி என்ன மாதிரி கண்டன் கொடுக்கணும்னு. சரி ஓகேண்ணா. எத்தனை வருஷமா நான் மீன் பிடிக்கிறீங்க? நீங்கள் நான் ஒரு கேள்வி கேனே பார்த்து எத்தனை வருஷமாக பிடிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள். ஒரு 28 இருக்கும் நான் ஏஜ், 27 to 28 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 5 to 6 இயர்ஸ் அப்படின்னா 5 வருஷம் 6 வருஷம் அப்படி சொல்கிறீங்களா? இல்லை இல்லை 15 வருஷம் அப்படியே போனீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவீங்க. இன்னும் நீங்கள் 20 வருஷமாக எனக்கு அனுபவம் இருக்குது. நீங்கள் சொன்னது அது மாதிரி எனக்கு வயசு 32 வயசு, நான் 12 வயசில் மீன் பிடிக்க போனேன். 12 வயசில் ஸ்கூலுக்கு தானே? எப்படி எந்த ரீசன் இதுக்காக? என்ன ரீசன்னா நமக்கு அப்போ வந்து நம்ம அம்மா அப்பா ரெண்டு பேருமே மீன் விற்பாங்க. மீனை வந்து பெட்டியில் தலையில் தூக்கிட்டு போய் ஊர் ஊராக கொண்டு போய் விற்பாங்க அப்பாவும் அம்மாவும். அப்போ இதில் வந்து அப்பா வந்து ரொம்ப அதிகமாக குடிப்பாங்க, குடித்ததுனால சேமிப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம். அம்மா கஷ்டப்பட்டு வித்துட்டு வரதெல்லாம் அப்பா வந்து சேர்த்தப்பி அது குடிச்சிருவாங்க, அதனால் அம்மாவும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிருந்தாங்க. அப்போ நமக்கு வந்து வேறு நம்மளுக்கு அம்மாலாம் அப்பாலாம் மீன் பிடிக்க போயிடுவாங்களா, இது மீன் வைக்க போயிடுவாங்களா, நம்மளை வீட்லேயும் கவனிக்கிற ஆள் இல்லை, ஸ்கூலுக்கு கரெக்டான டேத்து கொண்டு போய் சேர்க்க ஆள் இல்லை, அதை வந்து கரெக்டாக கொண்டு வந்து இது ஒன்றும் இல்லையா. அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு போட்டுக்கு போனால் அவங்க நமக்கு மீன் பிடிச்சா அவங்க 10 ரூபா கொடுப்பாங்க. அப்போ 10 ரூபாலாம் பெரிய காசு. அப்போ 10 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த 10 ரூபா நமக்கு நல்லா நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம முதல்ல மீன் பிடிக்க போய் அப்படியே அப்போ பழகினது. அப்படியே படிப்பு இது இல்லை, மொத்தமே ஒரு எவ்வளோ படித்தேன், 5 என்னமோ படிச்சிருக்கேன், 5 முழுசாக படிக்கல, ஒரு 4 படிச்சிருப்பே, ஒரு 5. எப்படி ஜாலியாகவே இருக்கீங்க, இவ்வளோ பெரிய கஷ்டம் சொல்லும்போது எப்படிண்ணா இவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு? இல்லை உண்மை, நம்ம இருந்தது நம்ம அப்படி இருந்தோம், அதை தான் நம்ம சொல்கிறோம். இதில் என்ன இது அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி தான் அவளை கஷ்டத்துலேயுமே நமக்கு ஒரு நாள் கூட கஷ்டம்லாம் நினைக்கல நம்ம, அது அப்படி தான் அப்படியே நம்ம அங்கே வாழ்ந்தா நம்மள மாதிரியே தான் எல்லோரும் வாழ்கிறாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ ஃபஸ்ட் டைம் அந்த 12 வயசில் மீன் பிடிக்க போனீங்களே, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் டைம் கடலுக்குள்ளே போகிறீங்க அதுவும் 12 வயசில், எப்படிண்ணா இருந்தது? நான் ஃபஸ்ட் டைம் எப்படின்னா கடலுக்கு மீன் பிடிக்க போகிறத வந்து ரொம்ப ஆழத்தில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க சின்ன பையில். அப்போ வந்து இந்த ரால் வலைன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது ரொம்ப கரை ஓரங்களில் தான் மீன் பிடிப்பாங்க, அந்த ரால் பிடிப்பாங்க. அப்போ அந்த ரால் வலைக்கு தான் நான் முத முத போகிறேன். போனால் எனக்கு அந்த கடல் முத முத கடலுக்குள்ளே, ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே 5-6 வயசுல இருந்தே நமக்கு கடலுக்குள்ளே அந்த கடலில் தான் விளையாடுறது, நீச்சல் அடிக்கிறது, தண்ணியில் விளையாடுறது. நமக்கு எப்படின்னா ஸ்கூலு விட்டு விட்டு வந்தாலே நம்ம கடல் விளையாட்டு தான் விளையாட்டு, வேறு விளையாட்டுலாம் கிடையாது. அப்போ அந்த மாதிரினால தண்ணி பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் கடலுக்குள்ளே போய் முத முத இருக்க போகும்போது போட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மணி நேரம் நல்லா நான் மீன் ரால் வர்றது மீன் வர்றதெல்லாம் பார்த்துக்கிருந்தேன். அடுத்த ஒரு மணி நேரம் அப்படி கிருகிருன்னு சுற்றுச்சு. அடுத்த ஒரு மணி நேரத்தில் வாமிட் வந்துச்சு. அடுத்த ஒரு மணி நேரத்தில் மயக்கம் வந்துச்சு.
அதோடு தூங்கிட்டேன். காலையில் வந்து அப்படியே எழுப்பி கரையறிக்கிட்டு போயிட்டு சில காசு கொடுத்தாங்க. அதோட மறுநாள் நான் கடலுக்கு வர்றதுக்கு எனக்கு அதை பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அதை வாமிட்டு வர்றதுக்கு இருக்கலாம், ஆனால் அவங்க பெரியவங்க சொன்னாங்க இப்படி தாண்டா இருக்கும், நீ தொடர்ந்து ஒரு வாரம் வந்துட்டீங்கன்னா உனக்கு அந்த விஷயம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ரெண்டாம் நாள் வந்தேன், எனக்கு அந்த கிருவிருப்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சு, ஆனால் வாமிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாகிச்சு. மறுபடியும் அடுத்ததுலாம் அப்படி ரெண்டு மூணு நாளைக்கு மேலே அதுக்கு எனக்கு அதுக்கப்புறம் பழகிருச்சு உடம்பு. சிறைய பேர்லாம் வருஷ கணக்குலாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க கடலில், அது ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களால இருக்க முடியாது. ஆனால் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப குயிக்காகவே பழகிட்டேடா அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க. அதுதான் எனக்கு அதை முதல் அனுபவம். சூப்பர்ண்ணா. எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட்ண்ணா, கடலுக்குள்ளே போனால் மட்டும் அந்த மயக்கம் வாந்திலாம் எதனால் வருதுண்ணா? அதான் அது என்ன ரீசன்னா போட்டு வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பஸ்ஸு நம்ம சில பேருக்கு புதுசாக இந்த மலையிலலாம் ஏறும்போது ஒரு மாதிரி வாமிட்லாம் எடுப்பாங்க சில பேர்லாம். அது ஏன்னா அது உயரமான இடங்களில் போகிறனால கடல் வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நிலம்னா ஆடிக்கிட்டு இருக்காது. ஒரு இடத்துல இப்போ நீங்கள் ஒரு ராட்டன் ஆடினா கிறுகிறுப்பு இருக்கும்ல, அதை ஒரு உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ அந்த காரணத்துலாம் அந்த ஆட்டை இருக்கும்போது ஆட்டை மணிக்கு நம்ம கிறுகிறுப்பு வரும். அந்த உள்ளதெல்லாம் குடலையெல்லாம் பிரட்ட ஆரம்பிக்கும் அந்த குறுகிறுப்பில். அப்புறம் வாந்தி வந்துடும். வாந்தி வந்ததுக்கப்புறம் நம்ம வாந்தி வந்தால் ஒரே ஒரு வாந்தியோடு நிற்க போகிறதில்ல. நம்ம உடம்புல கடைசி வரை என்ன இருக்குதோ அந்த நம்ம சாப்பிட்ட உணவு கடைசி அந்த சத்து வரைக்கும் எல்லாமே போயிடும். ரத்தம் மட்டும்தான் வராது, மற்ற எல்லாமே வந்துடும். அந்தளவுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஒன்றுமே இருக்காது. அந்த ஒன்றுமே இல்லாமல் போகிறனால மயங்கிடுவோம். அப்புறம் அதெல்லாம் அனுபவமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கடல் தண்ணி அள்ளி குடிக்க சொல்லுவாங்க. கடல் தண்ணி அள்ளி குடிச்சா ஒன்றும் செய்யாது. அப்போ கடல் தண்ணியை குடிச்சிட்டு தூங்குடான்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரிகாஷன்ஸ். இதுதான் கடலுக்கு போகிற பழகிறப்ப நீங்களே வர்றீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாந்தி எடுப்பீங்க, யாரும் பயப்பட மாட்டாங்க. நீங்கள் ரத்தமோடு எடுத்தால் கூட பயப்பட மாட்டாங்க. கடல் தண்ணியை குடிச்சிட்டு தூங்குடான்னு சொல்லுவாங்க. கரையை போய் அனுப்பி விடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக போவான், போய் நீ வீட்டில் சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. மறுநாள் வருவாங்க, மறுநாளுக்கு அப்புறம் சரியாயிடும். அப்புறம் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். அந்த ஆட்டை நம்ம கடலுக்கு போயிட்டாலும் இப்படி ஆடும். அந்த உடம்பும் அந்த நல்ல ஆட்டத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துரும். அந்த இது சரிண்ணா, சரிண்ணா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சில இடத்துலலாம் வந்து பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். மொத்தம் வந்து எத்தனை இடத்துல வந்து பிரான்ச்சஸ் இருக்குது, அது என்ன மாதிரியான கடை, அது பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடை வந்து உங்கள் மீனவன் கடை தான் நம்ம வச்சுருக்கோம். எப்படி நம்ம உங்கள் மீனவன் ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி உங்கள் மீனவன் கடை நம்ம கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு ஒரு 12 இடத்துல வச்சுருக்குறோம். 12 நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. 12 இடத்துல இருக்குது. இது எல்லாமே எப்படி நல்லா இருக்குன்னா, நம்ம புட்டு யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து பண்ணணும்னு நினச்சோம். எப்படின்னா பிடிச்ச 24 மணி நேரத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எப்படின்னா மீனை வந்து இப்போ கடலே இல்லாத ஏரியாவுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் கடை ஓப்பன் பண்ண எல்லா இடமே மேக்சிமம் கடற்கரையில் இருந்து ஒரு 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ஏரியாவில் கடலே இருக்காது சுற்றி. அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அப்படி ஒரு இடத்துல வைக்கும்போது அவங்கள்ட்டெல்லாம் மீன் ஒரு மீன் போய் சேருதுன்னா 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், வாரம் கூட ஆகலாம் மீன் சேர்றது. ஆனால் இப்போ 24 மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப பெரிய ரிஸ்க். அது அப்படி யாரும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதுதான் நாங்கள் எப்படின்னா நம்மள்ட்ட வந்துக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. நான் எப்படி சொன்னேன்னா, நான் இந்த யூடியூப் பண்ணதுக்கப்புறம் என்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க எங்கள் ஊருக்கு. என்னை பார்க்குறதுக்கு அது நிறையா பேர் வருவாங்க. ஒரு நாளைக்கு 50-100 பேரோடு வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவோம்னா சும்மா அனுப்ப மாட்டேன். நம்மள்ட்ட முடிஞ்சது ஒரு வேளை சாப்பாடு போட்டு அனுப்பிடுவேன். கண்டிப்பாக வாங்க, மீன் சாப்பாடு போட்டு அனுப்புவோம். அப்போ அந்த மீனை சாப்பிட்டுட்டு அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்ப்பா இவ்வளோ ப்ரெஸ்ஸாக இருக்குது, இவ்வளோ ருசியாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் இது கிடைக்காதா, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தங்களும். இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் நம்ம ஏன் கொடுக்க முடியாதா, கொடுக்க முடியாதான்னு யோசித்துக்கிட்டே பார்த்தோம். இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது தான் இந்த பிளானோடையே ஒருத்தவங்க வந்து எங்களை சொன்னாங்க, நாங்கள் இப்படி உங்கள் பேரில் ஒரு கடை போடலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்க திருப்பூர்லேருந்து. அதை வச்சு நம்ம அப்போனா நான் நினச்சேன் கடைனா எனக்கு நினைப்பேனாலாம் பொதுவாக எனக்கு என்ன மீனை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம். அந்த மீனை வந்து அவங்க ரோட்டில் விற்க போகும்போது அப்படியே ஈயம் வச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மீன் அப்படியே பார்க்கவே நமக்கு ஒரு சாப்பிட்ற உணவை அது ஒரு நல்லாவே தெரியாது பார்க்கும்போது. அப்போ நம்ம நினைப்போம், இப்போ ஒரு நீங்கள் ஒரு உணவுப் பொருள் ஒரு கேக்கை உங்களால் இப்படி இப்படி ரோட்டில் வச்சு விற்றா நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்களா? அந்த மாதிரி தானே மீன். அப்போ எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது என் மீன் நான் பார்ப்பேன், வெளிநாடுகள்லாம் பார்ப்பேன். அவங்களெலாம் மீனை வந்து வேறு லெவலில் வச்சு கொடுப்பாங்க. அவங்க கடைகளெல்லாம் பார்த்தோம்னா வேறு லெவலு.
இந்த மாதிரி ஒரு கடை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நான் வந்து முத முதல் என்னோட அந்த கடைன்னு வரும்போது அவங்கள்ட்ட கண்டிஷன் வச்சது எங்கள் கடை இப்படி இருக்கணும் இவ்வளோ செலவு வந்து உங்களால் முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்க எங்கள் மேலே நம்பிக்கை ரொம்ப வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரு கடைக்கு வந்து 15 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் கூட கடை இருக்குது. நம்பி ஒரு மீன் கடையை நம்பி 15 லட்சரூபா முத முதல் அவங்க போடுறாங்க. போட்டு அந்த கடையை ஓப்பன் பண்ணால் உண்மைக்கே மக்கள் சப்போர்ட்டு அன்னைக்கு நான் உணர்ந்தேன். நம்ம இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு அந்த கடையே அந்த ஏரியாவே சம்பிச்சு போகிற அளவுக்கு கூட்டம் வந்து நம்ம மீனை வாங்கிட்டு போனாங்க. சூப்பர். அந்த சக்ஸஸை பார்த்த எல்லா பேருமே நிறைய பேர் வந்தாங்க. எனக்கு கடை கொடுங்க, உனக்கு கடை கொடுங்கன்னு. ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் வருது. என்னன்னா வந்து சின்ன வயசுல 12 வயசுல கடலில் இறங்கி அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்தது. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நீங்கள் அதுலேருந்து யோசிச்சு பாருங்க, அண்ணன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போது மக்கள் சப்போர்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது வந்து. ஆனால் கண்டினியூ பண்ணுங்கண்ணே. அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆரம்பித்ததான். அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பூரில் முதல்ல ஓப்பன் பண்ணோம். அப்புறம் வந்துக்கிட்டு பொள்ளாச்சியில் 2வது ஓப்பன் பண்ணோம். ஈரோட்டில் 3வது ஓப்பன் பண்ணோம். திருச்சியில் 4வது ஓப்பன் பண்ணோம். நாமக்கல்லில் 5வது ஓப்பன் பண்ணோம். மதுரையில் இங்கே நம்ம இப்போ இருக்கிற மதுரையில் 6வது ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் திண்டுக்கல் 7வது. அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் வந்து 3 இடத்துல ஓப்பன் பண்ணோம். கோயம்புத்தூர் பெரிய சிட்டினால் கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி, சிங்கானலூர், வடவள்ளி இந்த 3 ஏரியாவில் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் திருநெல்வேலி, தர்மபுரி, ஒசூர் இவ்வளோ இடத்துல இப்போ நம்ம கடை ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. சூப்பர்ண்ணா. ஆகிட்டு 1 ரூபா கூட இதில் நாங்கள் எடுக்கலை. எல்லாத்தையுமே அதுக்கு முதலீடாக போட்டுக்கிட்டு இருக்கோம். போட்டுக்கு முன்னின்று கதறி அழுதுருக்கேன். எப்படியாவது எங்களை கரை கொண்டு போய் 11 நாள் மீன் பிடிக்க போயிட்டு வந்திருக்கோம் இழுக்கிறதுக்கு. ஆனால் இவ்வளோ பேர் மீன் பிடிக்க இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணும் போகும்போது அங்கே உள்ளே போயிடுறாங்க.